ஆண்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை பற்றி இப்போ பார்ப்போம். நான் டாக்டர் செந்தில்குமார். முக்கியமாக ஆண்களுக்கு வந்து ஆண் உறுப்பு பெருசாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஆண் உறுப்பின் அளவிற்கும் செக்ஸுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை. 2 இன்ச் அளவுக்கு அந்த பெண் உறுப்புக்குள்ளே போனாலே போதும், அதுலேருந்து விந்து வந்து நீந்தி சென்று அந்த கருப்பையை அடைஞ்சிவிடும். ஸோ அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்களுக்கு ஏற்படும் எண்ணம், அந்த விரைப்பானது டக்குன்னு நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. விரைப்பு என்பது இரத்த நாளங்கள் மூலமாக ஆணுறுப்பில் ஏற்படுகின்றது. போதுமான இச்சைக்கு ஆண் ஆட்படும் போது மட்டும்தான் இது நிகழும். அதாவது செக்ஷுவல் எக்ஸைட்மெண்ட் நடக்கும்போது மட்டும்தான் அந்த விரைப்பு தன்மைன்றது வந்து ஏற்படும். எல்லா நேரமும் ஏற்படாது. ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள், எல்லா நேரமும் விரைச்சிக்கிட்டு நின்னால் நீங்கள் பேண்ட் போட்டு இன் பண்ண முடியுமா? ஜஸ்ட் இமேஜினேட், அது முடியாது. அப்படி பார்த்தா அசிங்கமாக தான் இருக்கும். அடுத்தது என்னென்னா, அந்த விரைப்பை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த விதைகள் அது ரெண்டு சமமாக இருக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரெண்டு விதையும் சமமாக இருந்தால் நீங்கள் நடக்கும்பொழுது அடிதான் படுமே தவிர அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்காது. ஏன்னா விரைகள் சமமாக இருந்தால் தான் பிரச்சனையே தவிர, ஏன்னா இடது விரை வந்து கொஞ்சம் கீழே இருக்கும், வலது விரை வந்து கொஞ்சம் மேலே இருக்கும். ஏன்னா நீங்கள் நடக்கும்பொழுது ஒன்றோட ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலேயும் கீழே இருக்கிற மாதிரி தான் வந்து இறைவனுடைய படைப்பு அது. ஏன்னா ரெண்டு ஒன்றா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் வழியே தவிர உண்மை அது கிடையாது, சரியா? ஸோ மருத்துவ ரீதியாக ஒரு விதை கீழேயும் ஒரு விதை மேலேயும் தான் இருக்கும். ஒரு சொட்டு, அடுத்த கேள்வி, ஒரு சொட்டு விந்து 100 சொட்டு ரத்தத்திற்கு சமம். இதெல்லாம் வந்து நம்ம ஆளுங்க குக் பண்ண ஸ்டோரிஸ். ஒரு முறை விந்து வெளியேறப்படும் பொழுது நீங்கள் சாதாரணமாக சிறுநீர் கழித்தால் அதை யூரின் போகும்போது என்ன சக்தி வெளியே வருதோ அதே அளவு தான் வந்து இது வந்து வெளிப்படும். ஸோ ஒரு சொட்டு விந்து அப்படின்றது 100 சொட்டு ரத்தத்துக்கு சமம் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அதை பற்றி பயப்படவே பயப்படாதீங்க. அடுத்த கேள்வி, சுய இன்பம் செஞ்சால் ஆன்மை போயிடும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அதெல்லாம் கிடையாது. சுய இன்பம் அப்படின்றது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமானது. பெண்களும் சுய இன்பம் வந்து செய்கிறாங்க. என்ன, கண்டிப்பாக சுய இன்பம் செய்கிறதுனால ஆண்மை வந்து போகாது. அதே சமயம் சுய இன்பத்திற்கு அடிமையாகிறது தான் வந்து தப்பே தவிர சுய இன்பம் செய்கிறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது. இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரெண்டு பேருக்குமே பொருந்தும். அடுத்த கேள்வி, நைட்டில் வந்து தூங்கும்போது விந்து வெளியேறிடுச்சு அப்படின்னா அது வந்து ஆண்மை குறைவின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதுவும் கிடையாது. ஏன்னா அந்த செமினல் வெசைக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செமன் டேங்கில் வந்து விந்து சேர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒன்று சுய இன்பம் மூலமாகவோ அல்லது தூக்கத்து மூலமாகவோ அல்லது உடலுறவு மூலமாகவோ வெளியேறத்தான் செய்யும். இது வந்து இயல்பானது, இயற்கையானது. ஏன்னா தூக்கத்தில் விந்து வெளியேறுது அப்படின்றது வந்து ஆண்மை குறைவுடைய அறிகுறி கிடையவே கிடையாது. ஸோ தூக்கத்தில் விந்து வெளியேறுது அப்படின்னா அது ஆண்மை குறைவு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீன்னா அதுவும் உங்களுடைய தப்பு தான். அதே மாதிரி ஆண் எந்த நேரமும் கலவிக்கு தயாராக இருப்பான் அப்படின்றத வந்து தப்பு. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, என்ன, இடம் பொருள் ஏவல், அவங்களுக்கு மூட், அவங்களுக்கு பிடிச்ச நபர், அவங்களுக்கு பிடிச்ச இடம், இது எல்லாமே ஒன்று சேர்ந்தது தான் வந்து செக்ஸ் அப்படின்றது வந்து. ஏன்னா எல்லா நேரத்தையும் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வந்து உடலுக்கு தயாராகப்பான் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பு. ஸோ அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் அதை மாற்றிக்கோங்க, சரியா? எத்தனை அடுத்து எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் அவனால் ஒரே நேரத்தில் புணர முடியும், கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை ராசா. ஒன்ஸ் விந்து வெளியேறிடுச்சு அப்படின்னா அடுத்து ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரை உங்களுக்கு விரைப்பு தன்மை ஏற்படுத்துறது ரொம்பவே கஷ்டம். இளம் வயதினராக இருந்தால் தவிர, என்ன, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரே பெட்டில் ஒரு 10 பேரை போட்டுலாம் பண்ண முடியும்னு நினைக்கிறது வந்து ரொம்பவே தப்பு. அந்த மாதிரி பண்ணவும் கூடாது, அந்த மாதிரி பண்ணவும் முடியாது. அடுத்த கேள்வி, ஒரே நேரத்தில் சிறுநீரும் மலமும் கழிக்க முடியுமா அப்படின்ட்டு. சி, விந்து வெளியேறும் பொழுது யூரின் வராது, யூரின் வரும்பொழுது விந்து வராது. அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வந்ததுன்னா உங்கள் எஜாகுலேட்டரி டக்டம்னு சொல்லக்கூடிய அந்த விந்து சிறுநீர் பை குழாய் இதில் வந்து ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து முடியவே முடியாது. மோஷன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யூரின் போகலாம், அல்லது மோஷன் போனதுக்கப்புறம் நீங்கள் யூரின் போகலாம். ரெண்டும் ஒரே டைமில் வரவே வராது. தட்ஸ் நாட் பாசிபிள். ஆண் வந்து எப்பயுமே முதல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்லேயே வந்து பெண்ணை வந்து உச்ச நிலைக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது ரொம்பவே தப்பு. ஏன்னா செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஃபெயிலியர் அப்படின்றது வந்து சர்வசாதாரணமானது. ஃபர்ஸ்ட் நைட் இம்பார்ட்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. முதலரவில் வந்து ஒரு ஆணால் பெர்ஃபார்மே பண்ண முடியாமல் போகலாம். அட் த சேம் டைம் கண்டினியூஸாக செக்ஸ் வச்சுக்கும் பொழுது அந்த பெண்ணை வந்து கண்டிப்பாக ஒரு உச்சநிலை கொண்டு போக முடியும். ஸோ
ஃபஸ்ட்டு டைம்லேயே ஒரு பொண்ணை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து ரொம்பவே தப்பு. அதை மாற்றிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் நைட் இம்பார்ட்டன்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய முதலில் வந்து ஃபெயிலியர் ஆகிறது ரொம்ப காமன். அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஒரே நைட்டில் நாலு பேரை போனேன், அஞ்சு முறை போனேன், ஆறு முறை போனேன் அப்படின்ட்டு. அது வந்து பொய் தானே தவிர உண்மை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அதே மாதிரியான விருப்பம் உங்கள் பார்ட்னருக்கும் இருந்தால் தான் அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமே தவிர நீங்கள் வலுக்கட்டாயப்படுத்தி உடல் வைக்கவே முடியாது. அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் அதை மாற்றிக்கோங்க. என்ன செக்ஷுவல் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.